வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில படத்தோட நேம்லாம் சொல்கிறேன். அந்த படத்தோட நேம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். டிரைவர் மகன், அசுரன், பரியன் பெருமாள், கவர்மெண்ட்ங்களா? இந்த டாபிக் பற்றி தான் பேசுவேன். சரி, இந்த நேரத்தில் இந்த டாபிக் பற்றி எதுக்கு பேச அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த டாபிக் பற்றி இந்த நேரத்தில் மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலேயும் இதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பெரியார் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். சமநிலை, இது வந்து பெரியார் வந்து அதிகமான விஷயத்துக்கு பயன்படுத்தின ஒரு விஷயம். சமநிலை, இதை பற்றி நான் இது சமநிலைன்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இதை பற்றி பேச வரேன் அப்படின்னு. இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கா ப்ரோ நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. இது வந்து இல்லை நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற காப்பு மாதிரி இது நம்மளை சுற்றி தான் இருக்குது. அதனால் இது இல்லைன்னா நம்மளால் ஈஸியாக கடந்து போக முடியாது. ஏன்னா நம்மளை ஏமாற்றிக்கலாம் இல்லைன்னு சொல்லி. அவ்வளோதான் தகுத்து, இதெல்லாம் இப்போ இல்லை நம்ம சொல்லிட்டு கடந்து போக முடியாது. ஏன் இங்கே வந்து இது வந்து இவ்வளோ எமோஷனலாக பேசுறீங்க என்ன அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்குலாம் அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு வந்து வெள்ளக்காரன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தினதுலாம் ஞாபகம். ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடியே இந்த அடிமைத்தனம்னு ஒரு விஷயம் இருக்குது நினைக்கிறேன். ஏன் நீங்கள் கேட்டீங்கன்னா, பெரிய மன்னர்கள், சிறிய மன்னர்கள், ஜமீன்தார்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள், இவங்க கீழெலாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த நேரத்தில் பண்ணையாட்கள், அதெல்லாம் பணியாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட காலப்போக்கில் அவங்கள தான் நம்ம கேஸ்ட்டு வச்சு தனித்து பார்ப்போம். அதாவது அவங்கள தனியாக வச்சு பார்ப்போம். இங்கே வந்து நிறைய சென்னை வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து சென்னைக்கு வேலை தேடி வந்திருப்போம். இந்த ஊரில் திருவிழாலாம் நடக்கும்போது சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி போக மாட்டாங்க. இது காரணம் என்னைக்காக தெரிவிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமநிலை இதாக இருக்கா ப்ரோ நீங்கள் பேசுறது புரியல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். இந்த வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு புரியாமல் கூட போகலாம். சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, புரியலன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்து எனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே தான் வந்து இந்த வீடியோவை பண்ண முடியும்னு ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளப்பட்டேன். ஏன்னா வந்து பெரியார், டாக்டர் அம்பேத்கர்னு போட்ட வேலையில் வளர்ந்த சிறிய செடியோ இல்லை புல்லுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த புல்லுக்கிட்ட இந்த செடிக்கிட்ட நீங்கள் இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும். இதை வந்து நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த சொசைட்டியில் வாழ்கிற நார்மலான ஒரு பையன் இதை பற்றி பேசணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை வந்து யாருக்கும் நான் பண்ணலை, என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோவை உண்மையால் இதெல்லாம் கரெக்டு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கோசம் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நான் எங்கே தப்பு பண்ணுவேன்
எங்கே நான் பேசுறத தப்பாக மாற்றி விடலாம் அப்படின்னு கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி பார்க்குறவங்களுக்கு வந்து நான் சொல்லவும் முடியாது, இந்த வழியும் உங்களுக்கு மண்ணில் ஏறாது. ஒரு குறிப்பிட்டு சமூக சேர்ந்த மக்கள் வந்து காலங்காலமாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு என்னதான் தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறதோ இல்லை ஒருத்தவங்க கொலை பண்ணுறதோ இல்லை ஒருத்தவங்க இழிவாக பேசுறதோ கிடையாது. அவங்க முன்னாடி யார் உங்களை வந்து மட்டமாக பேசுகிறாங்களோ, மட்டமாக நடத்தப்படுறாங்களோ, அவங்க முன்னாடி நீங்கள் வளர்ந்து காட்டுறது தானே. இது வந்து நிறைய படத்தில் வந்து ஹீரோஸோ இல்லை வேறு ஏதோ கேரக்டர் கூட சொல்லியிருக்கோம். அதை வாழ்க்கைக்கு செயல்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். அவருக்கு வந்த பிரச்சனைகளும் அவர் காதில் கேட்ட விஷயங்களும் அவரை சுற்றி நடக்கப்பட்ட இதுவும் தாண்டி அவர் வளர்ந்து நின்னார் பார்த்தீங்களா, அதான் வந்து அவரோட சிறந்த சாதனை. ஏன் இப்போ வந்து அம்பேத்கரோட சேர்த்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜில் கூட இப்போ தான் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாச்சும் நல்ல குணமாக அது வந்து பேசுனா கௌரவம் விட்டுலாம். இது வந்து வேறு மூலமாக வேறு மொழி பேசி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. வாழ்க்கையெல்லாம் வந்து முக்காசி படம் எடுப்பாங்க, அதனால தான் ஆரம்பத்துலேயே படத்தோட பேரை சொல்லி ஆரம்பித்தேன். அந்த மாதிரி வந்த படங்கள் தான் சாட்டே டூ, பதிய பெருமாள், அப்புறம் வந்து ராசசின்னு இருப்போம் ஜோதிகா மேம். பழகம் வந்து இந்த வீடியோ பண்ணதுக்கு முன்னாடி எப்படி பெரியார் சொன்ன விஷயத்த சொல்லி ஆரம்பிச்சனும், முடிக்கும்போது அம்பேத்கர் பற்றி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருக்கேன். டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்பி ஒன்று சேர் போடாது. இதை தான் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்கிறார். இதை வந்து நீ வந்து புரிஞ்சுக்கிட்டாலே நீ வந்து இதை வந்து கடந்து வந்துடுவ. இதை பற்றி நிறைய பேர் கிட்ட பேசுவேன். அதாவது அவர் கற்பின்னு சொன்னதே உனக்கு இருக்கிற இந்த நாலேஜை வந்து நீ மட்டும் வச்சுக்காம மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தான். அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். காதல் திருமணம் செய்த இளம் ஜோடி வெட்டி கொல்லப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவம். காதல் திருமணம் செய்து கொண்ட இளவரசன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஆடுமைக்கும் தொழிலாளியை அடித்து காலில் விட வைத்த சம்பவம். தலித் மக்கள் வீடுகள் கொடுக்கப்பட்டதை கண்டித்து தலித் சமூகத்தினர் ஊரை காலி செய்து தலித் இளைஞரான செந்தில் என்பவர் இரு சாதி பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. தலித் மக்கள் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்கள் தொடர்பாக தேசிய தலித்தோகா உத்பீடன் அபிதி ஜாரி ஓனர் கிளிங் விச் ஹஸ் கம் டு லைஃப். தலித் யூத் வாஸ் டைட் வித் ரோப் அண்ட் பிட்டன் அப். தலித் இளைஞர் மீது கொடூரமான முறையில் கும்பல் தாக்குதல் நடைபெற்றுள்ளது. மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை தமிழகத்தில் நடந்திருக்கிறது. தலித் வகுப்பைச் சேர்ந்த ஒருவர் கட்டி வைத்து சரமாரியாக அடித்துக் கொல்லப்பட்டார். தலித் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்திருக்கும் சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சாதி பெயரை கூறி அவமானப்படுத்தியுள்ளனர். நாளுக்கு நாள் தலித் மக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவது. கிணற்றில் குளித்ததற்காக மூன்று தலித் சிறுவர்கள் நிர்வாணமாக தாக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ள கொடூரம் அரங்கேறியுள்ளது. தலித் குடும்பத்தினர் சிறு பணிந்து சென்ற தலித் மாணவர்களை மற்ற சமுதாயத்தை சேர்ந்த தலித் மாணவர்கள் பயந்து வருகின்றனர். ஆனால் அந்த பள்ளிகளில் அவர்களுக்கு தீண்டாமை கொடுமைகள் இழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தலித் மக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னையில் ரயில் மறியலில் எழுத்தாளர்கள் மீது உயர் சாதியினர் கொலைபுரி தாக்குதல் நடத்திய சம்பவம். Two Dalits were stripped and thrashed in Maharashtra's Jalgaon district. தாழ்த்தப்பட்ட சமூக இளைஞர் சுதாகரன் சாதி வெறியர்களால் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட. Honor killing, a man was hacked to death in Palakkad. எதுக்குறீங்க?
நீனே எனக்கு அடிமைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் விட்டு இவன் பணத்தை எடுத்துட்டான்னு சொல்லி சொல்ல சொல்லுங்கடா, அப்பதான் அவன் அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல இப்ப நாங்க சாப்பிடக்கூடாதுங்களா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தார். Yeah.